ஹலோ கைஸ், இன்னைக்கு யூபி வாரியர்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல் மேட்ச்ல பாத்தீங்கன்னா, டெல்லி கேபிட்டல் 5 விக்கெட் வித்தியாசத்துல மேட்ச ஜெயிச்சது இல்லாம டைரக்டா ஃபைனல்ல போய் சோ மொத ஃபைனலிஸ்டா கால் எடுத்து வச்சிருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ். சோ அந்த மொத ஃபைனலிஸ்ட் இவங்க தான். இப்ப போற போக்குல மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு டைலாக் வேற சொல்லிட்டு போயிருக்காங்க, யாரு ஃபர்ஸ்ட் வரான்னு முக்கியம் இல்ல, கடைசியில யாரு ஃபர்ஸ்ட் வரான்றதுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்லிட்டு போயிருக்காங்க. செமையான பர்ஃபார்மன்ஸுங்க டெல்லி கேபிட்டல் பொறுத்தவரையும். சரி, இன்னைக்கு மேட்ச்ல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பாத்திரலாம். சோ இன்னைக்கு மேட்ச்ல வந்து டெல்லி கேபிட்டல் டாஸ் வின் பண்ணி சோ யூபி வாரியர்ஸ் பேட் பண்ண சொன்னாங்க. சேசிங்ல வந்து 138 ரன் தான். சோ டெல்லி வந்து சூப்பராகவே சேஸ் பண்ணாங்க. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிறது ஒரு பவர்ஃபுல் பேட்டிங் லைன் அப்னா டெல்லி கேபிட்டல் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்லயே அந்த அளவுக்கு பவர்ஃபுல் இருக்கு. முக்கியம் அவங்களோட பாசிட்டிவே என்னன்னு பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், அந்த ஓப்பனிங் தாங்க. மெக்லானிங் மற்றும் ஷெஃபாலி வர்மா 8 மேட்ச்ல 7 மேட்ச் 50+ பார்ட்னர்ஷிப் அடிச்சிருக்காங்க. அப்படியே அடிச்சு தும்சம் பண்றாங்க. சோ அந்த பவர் பிளேலயே 50 ரன்ஸ் கம்பல்சரி இவங்க ரெண்டு பேர் ஆனா. சோ ஒருவேளை விக்கெட்டு போனாலுமே அடுத்து வர கேப்சியா இருக்கட்டும், இல்ல மாரிசன் கேம்பா இருக்கட்டும், இல்ல ஜமீமாவா இருக்கட்டும், அவங்க வந்து அவங்களோட வேலையை கரெக்டா பண்ணி கிழிக்கிறாங்க. சோ இன்னைக்கு மேட்ச் ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா மொதல் ஓவர் 20 ரன் நோபால்லாம் போட்டு, நாங்களே ரன் கொடுக்க வேணாம்னு பார்த்தாலும் நோபால்லாம் போட்டு அவங்களை அடிக்க விடுறது, அந்த மாதிரி பயங்கரமா பண்றாங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா மெக்லானிங் திரும்பவும் போய் ஆரஞ்சு கேப்ப வாங்கிட்டாங்க. சோ சாயந்தரம் தான் அவங்க கிட்ட இருந்து புடுங்கினாங்க, திரும்பவும் நான் ஆரஞ்சு கேப்ப எடுப்பேன்ற மாதிரி ஆரஞ்சு கேப்ப வாங்கிட்டு. சோ ஒரு கேப்டனா எந்த பொறுப்போட ஆடணும்ன்றத அவங்க ஒரு 30 ரன்ஸ்க்கு மேல அழகா அடிச்சு பயங்கரம் பண்ணிட்டாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஷெஃபாலி வர்மா 50+ பார்ட்னர்ஷிப் போட்டதுக்கு அப்புறம் விக்கெட் விட்டாலுமே கண்டினியூஸா ஒரு 2-3 விக்கெட் விழுந்துச்சு. உழுந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி அங்க ஒரு பார்ட்னர்ஷிப், மரிசன் கேம்ப் வர்சஸ் கேப்சி இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் போட்டு அங்கிருந்து மேட்சை எடுத்துட்டு வந்து சீல் பண்ணிட்டாங்க ஓவராலா. சோ டைரக்டா ஃபைனல் போய் உட்காந்துட்டாங்க. சோ டெல்லி வந்து ஒரு கம்ப்ளீட் டீமா இருக்கு. சோ அவங்களுக்கு எவ்வளவு டார்கெட் கொடுத்தாலும் அடிக்கிறதுக்கு ஆள் இருக்கு, அந்த மாதிரி ஒரு பயம் பொருத்தியே ஒரு டீம் இருக்குன்னா டெல்லி தான். இன்னொரு பக்கம் யூபி வாரியர்ஸ் இந்த மேட்சை தோத்ததுக்கான காரணம் நான் என்னெல்லாம் பாக்குறேன்னு பாத்தீங்கன்னா, சிம்பிள் ரீசன் தாங்க. யூபி வாரியர்ஸோட கேப்டன் வந்து அவங்க வந்து அடுத்த மேட்சுக்கான திங்கிங்கா தான் இந்த மேட்சை பாத்துருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா, சோ நிறைய பிளேயர்ஸ் வந்து வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற மாதிரி பெஞ்சில் உட்காந்துட்டு இருப்பாங்க. சோ அந்த பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கொடுப்போம், அடுத்த மேட்ச்ல அவங்க வந்தா அவங்க எப்படி எல்லாம் பயன்படுவாங்க அப்படின்றதுக்காக ஒரு ட்ரையல் மேட்சா தான் இந்த மேட்சை பாத்துருக்காங்க. சோ அதனாலதான் கிரே ஹாரிஸ்ன்ற மிகப்பெரிய பிளேயரை வந்து பவர்ஃபுல் பிளேயரை உட்கார வச்சுட்டு ஒரு பவுலர் எடுத்துட்டு வராங்க. சோ அந்த பவுலர் எடுத்துட்டு வந்ததுக்கான பலனும் அவங்களுக்கு கிடைச்சு ஒரு விக்கெட் எடுத்தாங்க. சோ செமையா, அதுவும் மெயின் விக்கெட்டான ஷெஃபாலி வர்மா விக்கெட் எடுத்தது அவங்க தான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பிளேயர் எடுத்துட்டு வந்து ஸோ நிறைய மாற்றங்கள் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரெகுலரா ஓப்பனிங்ல வர வைத்தியா மற்றும் எலிசா ஈலி இல்லாம ஸோ அங்க நிறைய மாற்றங்கள். ஸோ ஒன் டவுனா இருக்கட்டும், ஓப்பனிங்கா இருக்கட்டும், இந்த 2-3 மாற்றங்கள்லாம் வேறவா இருந்தது. என்னடா இது இந்த டீமா அந்த டீமான்ற மாதிரி எனக்கே கன்ஃபியூஷன் ஆச்சு. பட் அதை அவங்க வந்து ஸோ இதுக்கப்புறம் ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குற மாதிரி இப்படி ஆடு அப்படின்ற மாதிரி பவர் பிளேல டாட்லாம் வந்தாலுமே அவங்க போய் கேப்டனா இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்றத அழகா சொல்லி ஸோ அடுத்த நகர்வுக்கான ஒரு முன்னோட்டமா தான் பார்த்துருக்காங்க. ஸோ என்னதான் ஸ்கோர் அடிச்சது கம்மியா இருந்தாலுமே ஸோ இது ஒரு அவங்களோட அந்த டீமை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் தாங்க. ஸோ அதுலயும் பாத்தீங்கன்னா தாலியா மகரா கடைசியில வந்து அந்த டெத் ஓவர்லாம் ஒரு 120 அந்த மாதிரி ரன் வருமா அப்படின்ற டைம்ல பாத்தீங்கன்னா கடைசி ஓவர்ல ஒரு 19 ரன் அடிச்சு 138 வர காரணமே தாலியா மகரா தான். ஸோ அவங்க தொடர்ந்து இந்த யூபி வாரியர்ஸ்க்காக 450 அடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த யூபி வாரியர்ஸை பொறுத்தவரையுமே அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னா அந்த 3 ஆஸ்திரேலியன் பிளேயருங்க, அலேசா ஈலி மற்றும் தாலியா மெக்ரா கிரேஸ் ஹாரிஸ், இவங்க 3 பேர் தான் அந்த டீமையே ஆட்டி படைக்கிறாங்கன்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா பர்பிள் கிளாப் ஹோல்டரான ஈகோ ஸ்டோன் அவங்க போடுறாங்க பாருங்க, வேற மாதிரி போடுறாங்க. ஸோ வேற மாதிரி போட்டு இன்னைக்கும் ஒரு விக்கெட் எடுத்து ஸோ 14 விக்கெட்ல இருக்காங்க. பட் இதில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஓவரே ஒரு 20 ரன் கொடுத்த இஸ்மாயில் வந்து 7th ஓவர்ல வந்து கம்பேக் பண்ணி ஒரு 2 விக்கெட் எடுத்து அப்படியே மேட்சை திருப்பி போட்டாங்க பாரு. நான் ஏன் இந்த பவுலர் அப்படின்றத ப்ரூவ் பண்றது வந்து வேற மாதிரி. ஸோ 20 ரன் கொடுத்துட்டு அந்த ப்ரெஷர்ல இருந்து வந்து நம்ம எப்படி போட போறோம் இல்லாம ஸோ அதையும் ஹேண்டில் பண்ணி அடுத்து அவங்க போட்டு ஸோ கன்சீட் பண்ணி அந்த ரன் கொடுக்காம விக்கெட்லாம் எடுத்து ப்ரெஷர் போட வச்சாங்கல்ல. ஸோ அதுதாங்க அது. ஸோ ஒரு எல்லா டைமும் எல்லாருக்கும் நல்லதே நடக்காது. ஸோ அது பேட் டைம் இருக்கும், அடுத்து வந்து என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு பொறுத்தவரையும் அது தோல்வியா இருந்தாலுமே அதை அவங்க வந்து ஸோ மற்ற பிளேயர்ஸ்க்கான இடத்தையும் அதை வந்து நம்ம எப்படி இது பண்ணணும் அவங்களோட கேமை இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் அந்த மேட்ச்ல நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்றது தான் என்னோட கருத்து. ஒருவேளை உங்களுக்கு என்ன தோணுச்சோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ்.